ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சுத்திப்பாக்கலாம். வாங்க, எப்படி நாங்க இன்னைக்கு நாங்க எங்க வீட்டுல ஆடி பதினெட்டு எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம்னு உங்களுக்கு காட்ட போறோம். இப்போ மணி 4:30. காலையில் எழுந்து குளித்ததும் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது சமைக்க தான் ஆரம்பிச்சிட்டோம். இப்போது கேஸ் தீர்ந்தது. ஆக்சுவலாக நாங்கள் தோட்டத்தில் தான் இருக்கோம், எப்போவுமே அங்கே தான் வந்து சாமிக்க முடுவோம். அதனால் இப்போ கோழியை அந்த தண்ணிக்குள்ளே சுடு தண்ணிக்குள்ளே நினச்சி இப்போ அந்த ஹேர்லாம் பிடுங்கினதுக்கப்புறம் நெருப்பில் போட்டு வாட்டிகிட்ருக்கோம். இது வந்து நாட்டுக்கோழி தான், நாங்கள் பிராய்லர் கோழி அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் மட்டன், அப்புறம் ஆட்டோட ரத்தம். இப்போ பார்த்திங்கன்னா கறி குழம்புக்கு, ரெண்டு குழம்புக்கும் தேவையான மசாலா, அதாவது தக்காளி வெங்காயம், இது ரெண்டும் நல்லா வணக்கிட்டுருக்கேன். வணங்கினதுக்கப்புறம் எடுத்து ஆட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவை கலக்கி வச்சிட்ருக்கேன். அடுத்தது தேங்காயை திருவி உரலை தாங்க ஆட்ட போகிறோம். அடுத்து இப்போது என்ன சொல்ல போகிறேன்னா, ஆடி பதினெட்டு அப்படின்ற விஷயம் எப்படி வந்தது, அதை எதனால் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் பார்த்திங்கன்னா பதினெட்டு அப்படின்ற ஒரு நம்பருக்கு ரொம்ப ஒரு சிறப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் பொதுவாக பதினெண் கீழ்கணக்கு, பத்து பாட்டு, எட்டு தொகை, குறுந்தொகை, பதினெண் மேல் கணக்கு அப்படின்னு தான் இருக்க ஒழிஞ்சு பதினெட்டு அப்படின்ற எந்த ஒரு வேர்டுமே வரல. அதனால் பதினெட்டுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதே மாதிரி மகாபாரத போர் நடந்துச்சுங்க இல்லையா, அது மொத்தம் பதினெட்டு நாள் நடந்ததுங்க. அந்த பதினெட்டாவது நாளில் தான் அந்த போர் கருவிகள், அந்த இரத்தக்காரையோட இந்த பொங்கி பெருகி வர ஒரு காவிரி ஆற்றுல வந்து இந்த போர்க்கருவிகள்லாம் கழுவி விட்ட நாள் தான் இந்த நாள். அதே மாதிரி நம்ம விவசாயத்துக்கு பயன்படுற காவிரி, யமுனை, கங்கை, அது மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எந்தெந்த நதியில் நீர் வருதோ அந்த நீரெல்லாம் மரியாதை செய்யும் விதமாகத்தான் இந்த ஆடி பதினெட்டு கொண்டாடப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு ஆடி பதினெட்டு சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள ரெங்கநாதர் சுவாமி பார்த்திங்கன்னா அந்த காவேரி நதிக்கு மரியாதை செய்யும் விதமாக அம்மா மண்டபத்தில் அமைந்துள்ள அந்த படிக்கட்டு இருக்குது பார்த்திங்களா, காவேரி நதிக்கரையில் அமர்ந்து அந்த காவேரி நீருக்கு வந்து ஒரு தட்டில் புடவையும் மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் வச்சு அந்த தண்ணியில் அனுப்பிவிட்டு அந்த காவேரி நீர் போகிற அழக ஒரு நாள் ஃபுல்லுமே உட்காந்து ரசிப்பாராங்க. நீ எவ்வளோ சந்தோஷமாக பொங்கி பெருகி போறியோ அதே மாதிரி என்னோட மக்களை நீ சந்தோஷமாக பயிர் நிலம் செழிக்க வளம் பெருக நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காவிரி நீருக்கு மரியாதை செஞ்சுருக்காரு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு மேன்மேலும் பெருகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த இன்றைக்கி ஆடிப்பெருக்கான இன்றைக்கி செஞ்சிங்கன்னா அது ஆடிப்பெருக்கு போல் பெருகி வருன்ற ஒரு ஐதீகம். மற்ற இடங்களில் ஆடி பதினெட்டு எப்படி கும்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களுக்கு வருஷம் வருஷம் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு, சாரி, வேஷ்டி, சட்டை இதெல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, கறி எப்படி அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு விருப்பமானதை எடுத்து வச்சு படைப்போங்க. அதே மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுட்டு வருவோம். நாங்கள் இது வரைக்கும் இந்த நதி கரைக்கெல்லாம் போனதே இல்லை. போனால் நல்லது, ஆனால் நாங்கள் போகலை இது வரைக்கும். ஆனால் இனிமேல் போக ட்ரை பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா லாக்டவுன், அதனால் சுத்தமாக போக முடியாது. ஆடி பதினெட்டு பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் இவ்வளோதாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வாங்க. இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் இப்போ ஆட்டிகிட்ருக்கேன். எப்போவுமே நான் மிக்ஸியில் ஆட்டும் போது கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம்னா நம்ம கீழே எடுத்து போட்டுருவோம். இப்படி போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், அதனால் நான் சேர்த்துக்குவேன். அடுத்து பார்த்திங்கன்னா அத்தை வடைக்கெல்லாம் பருப்பை ஆட்டிகிட்ருக்காங்க. அடுத்தது ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு லாஸ்ட்டாக தேங்காயை துருகி அந்த தேங்காய் துருவலை போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன், அப்புறம் மட்டன் எல்லாமே இதை அரைச்சி கொடுக்கறதோட தான் என் வேலை, மற்றதெல்லாம் அத்தை தான் செய்வாங்க. இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் சாமி கும்பிட போகிறோம். இப்போது ஒரு இலையை போட்டு ஒரே படையல் போட்டு நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீர் வளவி அவங்களுக்கு சாமி கும்பிட்டு அங்கே பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதில் வெத்தலை பக்கெல்லாம் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எடுத்து வச்சு படைக்கிறது. படைச்சிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற வேலை தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கார ஒரு தம்பி எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க, பரிமாறிட்டுருக்கோம். அப்புறம் பட்டும் சைடில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. நான் பட்டை சாமி கும்பிட சொன்னால் எப்படா அந்த அப்பளம் தருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் ஒரே டான்ஸ் தான், டிவியை பார்த்து சாப்பிடாமல் டான்ஸ் ஆடிட்டுருக்கா பாருங்க. பட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா போல்.
அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு பெண்கள்லாம் அவங்களோட தாலி கயிறை மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நாள். அதுவும் அவங்க கணவர் கையால் கட்டிக்கிட்ட ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான் சொன்னேன் இல்லையா, அம்மா மண்டபத்தில் அந்த காவிரி கரையில் வந்து இப்படி தாங்க இந்த ஆடி பதினெட்டை கொண்டாடுவாங்க. அப்புறம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க தாலி பிரித்து கட்டிக்குவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.